श्रीकृष्णा 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 गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्री गुरवे नमः हरि ओं तत्सत् ஒருத்தனும் அவனுடைய ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த ரூமுடைய கதுவெல்லாம் மூடிருக்கு ஜெனரல் எல்லாம் மூடிருக்கு ஏசி ரூமாக இருக்கு அதனால வெளிச்சம் கூட உள்ளே வராது கர்ட்டன்ஸ் போட்டிருக்கு அப்படிப்பட்ட அவனும் சொல்கிறான் இன்றைக்கி சூரியன் வரலையே சூரியன் வரலையே வெளிச்சம் பார்க்கலையே என்றான் இதே மாதிரி நம்ம எல்லோரும் சாஸ்திரம் சொல்கிறது உனக்கு உள்ளதாக அந்த ஆத்ம சூரியன் மாதிரி பிரகாசிச்சிட்ருக்கு அந்த ஆத்மா நீ அப்படி நீ சொன்னால் எனக்கு தெரியலையே எனக்கு தெரியலையே என்றான் எல்லாரும் அந்த மனிதன் எப்படி கது துறக்கலை கட்டன் துறக்கலை வெளியில் எட்டி பார்க்கல அப்போ எப்படி சூரியன் தெரியும் அதே மாதிரிங்க அந்த கது துறக்கிறது கட்டன் துறக்கிறது ஜனரெல்லாம் துறக்கிறது அந்த எட்டி பார்க்கறது ഇക്കി നേക്ക് കടന്ന സത്സംഗത്തിൽ പാത്തോം ശാസ്ത്രവാസന അപ്പം ദേഹവാസന ഇതെല്ലാത്തിനും ഉടാതവരും വാസനാക്ഷയം ഏർപ്പെടാതെ വരും നാല് ദേഹവനെ ഭാവം പോകാതെ നാന്ന് ജീവനെ കൽപ്പന പോകാതെ വരയ്ക്കും ఒక మనిదనికి యథావత్ జ్ఞానం నాయతే ఇరవై ఎడవతి ఒన్నవది శ్లోకలో పాటి ముడిచోం యథావత్ అన్న వేదాంత శాస్త్రతలో సొన్ సొన్నపడి కలు సొల్రపడి అంద అపరోక్ష జ్ఞానం నానుదా అంద బ్రహ్మమని అపరోక్ష జ్ఞానము ఏ ఏర్పడమాటిందన్న இந்த வாசனைகள் உடாதனால் தேகாத்ம பாவத்தினே உடாதனால் நான் ஜீவன அகங்கார பாவத்தினே உடாத காரணத்தினால யதாவத்து ஜானம் ந ஜாயதே அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது உனக்கு நிஜமாக உன்னுடைய ஸ்வரூபத்தினு உணரணுமனு இருக்கா उन्न स्वरूपत्नि तेरिंजिकने उन्न कासे इरुका अप्पो एरनु तेलुवत्ति रेंड़ दिलो सोल्रे केलु संसार कारा गुरुह मोक्ष मिच्चो अयो मयं पाद पटुवासनात्रयं योस्माद् विमुक्त समुपैति இந்த ஆடு சில பசுக்கள் இல்லை பறவைகள்னே இவனு கட்டி போட்டு இல்லைன்னா பந்திச்சு அந்த கேஜில் வைப்பான் அப்புறம் இன்னொரு அடுத்த ஒரு மணி நேரத்தில் சாயங்காலத்துக்குள்ளேயோ அவன் வந்து இந்த மிருகத்தினை வட்டி மாம்சத்தினை விற்க போகிறான் பார்ப்போம் அதுக்கு தெரியாது அதனால் அங்கே போட்டு ஆகாரம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பசிச்சிருந்ததுன்னா கற்றுட்டு இருக்கும் ஆடோ ஏதாவது பசுவோ ஜந்து அதே மாதிரி இந்த பறவை அந்த கேஜுக்குள்ளே இருக்க பாருங்கோ சும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி சைஸில் இருக்கிற அந்த மெஷுக்குள்ளே இருந்துட்டு அங்கே போடுற அந்த அரிசி அந்த சோளம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஜந்துக்களுக்கு தெரியாது பார்ப்போம் தான் வந்து இந்த கேஜுக்குள்ளே நுந்து வெளியே போனால் எவ்வளோ ஸ்வேச்சை இருக்கு எவ்வளோ சுக்கமாக பறக்கலாம் அதே மாதிரி இந்த மிருகத்து கூட பார்ப்போம் இவன் இவ்வளோ நாள் வளர்த்திட்டான் அது குண்டாகிறதுக்கு

இதில் இருக்கும் ஓ அப்படியா அந்த ஜெந்துவுக்கு தெரியல ஆனால் நமக்கும் தெரியல இப்போ தெரியறது விவேக சூடாமணி கேட்டு கிளாஸுக்கு வந்து சத்சங்கம் கேட்டு இப்போ தெரியறதுனால சுவாமி நான் இதில் வந்து விடுப்பிக்கப்படணும் மோக்ஷமிச்சோகோ நான் விடுதலை அடையணுமென்னு சொல்லி விரும்பற ஆசைப்படுறவங்க என்ன பண்ணணும் மயம் பாத நிபந்த சுருங்கலம் இந்த இரும்புனால செய்யப்பட்ட சங்கிலை வச்சு கால்கள் ரெண்டு கட்டி பந்திச்சு

பாவம் ஒன்றும் இனிமே அந்த ஜீவாத்ம பாவம் அகங்காரம் பற்றி நிறைய விவரிக்குவார் விவரிச்சு விடுவார் இப்போது வாசனாட்சயம் பற்றி விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறார் அதனால் இந்த சங்கிலி ரொம்ப ஸ்ட்ராங்காமா யார் இப்படி இது தெரிஞ்சுக்கிட்டாங்களோ ஐயோ நான் இந்த சம்சாரமனே காராகார கிரகம் ஜெயிலில் மாட்டுக்கிட்டு இருக்கிறது காரணம் ஃப்ரீடம் என்னுடைய ஸ்வேட்சை ஃப்ரீடம் என்னான்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது காரணம் இந்த ரெண்டு பட்டு வாசனா திரயம் இங்கே சங்கரர் முந்தாவது ஸ்லோகத்தில் மூணு விதமான வாசனை சொன்னதுனால த்ரயம் என்றார் நான் ரெண்டு செங்கிலி ரெண்டு பாதங்களுக்கு இல்லை ரெண்டு கைகளுக்கு கட்டி போட்ட மாதிரி எப்படி எடுத்தாலும் ஒன்றுதான் வாசனை மூணு என்ன இன்னும் கூட நிறைய இருக்குது அவர் உதாரணத்துக்கு தான் மூணு சொன்னார் சாஸ்திரனில் மூணு பொதுவாக சொல்லு பண்ணோம் லோகேஷனா வித்தேஷனா புத்திரேஷனா அப்புறம் ஏ புத்திரர்கள் இல்லாமல் கூட தாரேஷனா பாரியம்மையில் வியாமோகம் பர்த்தேஷனா சொல்லுங்க எத்தனை வந்து சொல்லலாம் ஏன் ஃபோன் ஏஷனா லேப்டாப் ஏஷனா துணிகள் வாட் நாட் சில பேருக்கு செருப்பு மேலே அவங்களுக்கு உயிரில்லாத முடி உயிரில்லாத நகமன்னு அவங்களுக்கு உயிர் சில பேர் அப்படி இருக்காங்க இல்லையா மொத்தத்தில் இது தெரிஞ்சுக்கணும் அந்த ஞானிகளும் வயசு பீப்புள் விவகாரிகளும் வதந்தி தத் ஜா இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பட்டு வாசனாத்திரயம் இந்த மூணு வாசனைகள் இருக்குது பாருங்கோ தேக வாசனா சாஸ்திர வாசனா லோக வாசனா இது எல்லாமே அப்போது மோட்சம் அடையணுமனு இச்சப்படுற நீ என்ன பண்ணணும் ய அஸ்மாத் விமுக்த இது மூடித்துலிருந்தே நீ முதல்ல இ மூடித்தனிலேருந்து விடுதலாகணும் விமுக்தனாகணும்னா ஊட்டி கொடுக்கணும் ஜஸ்ட்டு நெகேட் பண்ணும் கிளைம் பண்ணாது புத்திக்குள்ள தெரிஞ்சு வச்சுக்கோ இப்படி ஸோ தஸ்மாத் இந்த வாசனா திரயத்தில் இருந்து யார் விமுக்தனாகிறானோ அவனுதா தான் முக்தி அதனால் இந்த முக்தி வராமல் இந்த சங்கிலை இந்த வாசன அநேக வாசனா சுவாசனாத்திரயம் இதிலிருந்து விடுப்பிக்கப்படாமல் உனக்கு ஜீவன் முக்தி மோட்சமும் இல்லை அப்படின்னு சொல்லி அதனால சர்வ பிரயத்தினா இது பண்ணணும் இது எப்படி பண்ணணும் இந்த வாசனைகள் என்ன இது வந்து அது சொல்கிறாரலாதிசம்சர்கவசாத் பிரபூத கருதிவ்ய கருதிவ்யவாசனா சங்கர்ஷணே நைவ விபாதி சமய விதூயமானே சதிபாகிய கந்தே ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார் அகரு அனே ஒரு மரம் இதுக்கு சந்தனம் மாதிரி சந்தனம் வேற இதிலேருந்து தான் வந்திருக்கணும் அகர்பத்தி ரொம்ப நைஸ் ஃப்ராக்னன்ஸு சந்தனம் அரைச்சாத ஃப்ராக்னன்ஸு அந்த மனம் தெரியும் நிறையா இந்த அகரு வந்து அது அங்கே அங்கே இருந்தால் கூட மணக்குமா அது என்னன்னுது கரெக்டாக தெரியல அகோலோச்சம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா ஏதோ ஒரு அந்த மரம் ரொம்ப சென்டடு நல்ல மணக்கிற அகரு இது வந்து அந்த இப்போதி சந்தன கட்டனை எடுத்துக்கிறோம் ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் சந்தனமனே பகவான் உபயோகப்படுத்துறாரு சங்கரர் ஸோ சந்தனக்கட்டை ஒரு பாசி பிடிச்ச ஒரு தொட்டிலேயோ குளத்துலேயோ போட்டிருக்கேன் ரொம்ப நாளில் போட்டிருக்கேன் ஜலாதிசம்சர்க்கவசாத்து அந்த ஜலத்தோட ஏற்பட்ட தொடர்புனால் பிரபூத உருவாக்கப்பட்ட துர்கந்த துர்கந்த தூதா அதே அந்த துர்கந்தம் உருவாகி பாசி பிடிச்சி தண்ணியில் இருக்கிறதுனால மேலே வேறு வேறு எண்ணமும் சேர்ந்துட்டு அந்த அகருடைய சகஜமான அந்த மனம் வாசனத்தின வந்து அது மறக்கிறது மறக்கிறது ஆனால் மறக்கிறத தவிர நீக்கலை அப்போ என்ன பண்ணணும் அதை எடுத்துகிட்டு அந்த ஜலத்தில் வந்து எடுத்துகிட்டு வேறு ஜலம் வைத்து நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் நார் ஏதாவது எடுத்துகிட்டு ப்ரெஷ்ஷு நல்ல தேய்க்கணும் சங்கர்ஷினே நைவ விபாதி சம்மியு பாஹ்யகந்தே விதூயமானே சதி இந்த வெளியில் இருக்கிற டெம்பரரியாக தற்காலத்துக்கு ஏற்பட்ட அந்த கட்ட வாசனை துர்கந்தம் ஒரு ஏதாவது எடுத்துக்கிட்டு சங்கர்ஷன் என்னென்னா ரப்பு பண்ணால் நல்லா தேய்ச்சிட்ட அதுக்கப்புறம் திரும்பி அந்த ஒரிஜினல் அந்த சந்தன கட்டையுடைய வாசனை நல்லா வரும் உதாகரணம் ஸோ பாஹ்யகந்தே தற்காலத்துக்கு ஏற்பட்டது நீக்கிட்டு உண்மையா இருக்கிற நீக்கணும்னு தேக்கணும் அந்த தேக்கிறது தான் ஆத்தியாத்மிக சாதனை எப்படி தேக்கிறது கூட சொல்லியிருக்காரு மறுபடியும் சொல்லுவார் இது திருஷ்டாந்தம் இப்போ தார்ஷ்டாந்தத்தில் என்ன பண்ணணும் ूति एवत् न अन्तश्रितानन्तदुरन्तवासना धूलिविलिप्ता परमात्मवासना प्रज्ञातिसङ्घर्षणतो विशुद्ध प्रतीयते चन्दनगन्धवत्स्फुटा मेल उदाहरणमादिपु అంత అనంత దురంత వాసన ఒరిజినల్ నాన్ బై నేచర్ ఆక్చువల్లీ ది శుద్ధ పరబ్రహ్మ స్వరూపం అంత పత్ నిధిధ్యాస శ్లోక అ அப்படிப்பட்ட நிஷ்கலம் நிஷ்கிரியம் நிராகாரம் நிரஞ்சனம் நிர்லேபம் நிர்விசேஷமான பரமாத்ம வாசனை அதுதான் இது பரமாத்மா த ரியல் ஃப்ராக்ரென்ஸ் ஆஃப் மீ மை ஆத்மனம் ஆத்ம மணம் பரமாத்ம வாசனா என்னாச்சு தூளி விலிப்த మేల మన్ను మాదిరి అది తెలియ కవరు పన్నీ ఎన్న కవర్ పన్ను దో అంతఃశ్రిత హృదయత్ అంతఃకరణలో దేహ భావన బుద్ధిలో ఏర్పడది అహంకార భావన బుద్ధిలో ఏర్పడది దేహాత్మ తాదాత్మ్యం மனசு பாடி கூட ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் ஏற்படுறது சரீரம் தானாக சொல்லல பார்ப்போம் அதனால் அந்த சிரிதா உள்ள ஆஷ் அந்த கரணத்தை ஆசிரியத்து இருக்கிற அனந்த எவ்வளவு இருக்காங்க மூணுன்னு சொல்லிட்டார் மேலே ஆனால் இப்போ வந்து அனந்தன்னார் அனந்தன்னா பிகினிங்லெஸ் அண்ட் கவுண்ட்லெஸ் வாசனாஸ் ஸோ இந்த துரந்த வாசனை ரொம்ப கஷ்டப்பட்டு எடு எடுக்க வேண்டிய நீக்க வேண்டிய விதத்துக்கு அந்த வாசனைகள் பரமாத்மா வாசனை ஒரிஜினல் ஃப்ராக்ரென்ஸ்னு தெரிவிக்காம மறைச்சிருக்கு அப்போது என்ன பண்ணணும் பிரக்ாதி சங்கர்ஷணதோ இங்கே அந்த ரெமிடி சொல்கிறார் பிரக்ஞானம்னு பிரகர்ஷனேன ஜ்னானம் பிரக்ஞானம் பிரம்மா அப்படின்னே அநேக மகா வாக்கியங்கள் இருக்குது பிரக்ஞானம் நானும் அந்த பிரம்மம் அனு சொல்லிட்டு பிரக்ஞானம் பிரம்மா இந்த மாதிரி மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்மா இப்படி அந்த மகா வாக்கியங்களை நீ சொல்லி 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 மரணம் தித்தியாசனம் பண்ணி பண்ணி அந்த நிதித்தியாசனம் பண்ணுறது தான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறது மறுபடியும் மறுபடியும் அதிலேயே ஈடுபடுறது அதே நினவு அதே கனவு அதே தியாச அப்படி அதிக சங்கர்ஷணேன சங்கர்ஷனேனா அதுதான் தேக்கிறது ஸோ அதனால் பிரஜானம் அனே வாசனை வச்சுட்டு தேங்காய் நார் வச்சுட்டு ஸ்ருதியுடைய வாக்கியமனே ப்ரெஷ் வச்சு நல்ல தேய்ச்சிட்டே இருந்தால் அந்த வித் விஷுத்தா பிரதீயத்தே விஷுத்தமான நிஜமான ஆக்சுவல் என்னுடைய நேச்சர் என்னன்னேது பிரதீயத்தே தெரிவிக்கப்படுறது உணரப்படுறது అనుభవ అప్రోక్ష అనుభవ అప్రోక్ష అనుభూతి చందన పడదే ఎప్పుడీ చందనగవత్ స్పుట్ అంత చందనక అప్పుం తేయ్చదుక ఎవకరదే స్ఫుటమా ఒరిజినల్ అది ఎమే పోలే అంద వాసన ఎత్త నా అప్పుడు వచ్చిందరే ఎరికి పోదు కూడా చందనకట్ట స్మెల్ వర அந்த அளவுக்கு ஸ்பஷ்டமாக கிளியராக தெரியும் அதனாலதான் இந்த பிரயத்தனம் பண்ணி இந்த பிரஜானம் பிரம்மா இந்த மகாபாக்கிய அபியாசம் செய்யும் போது படிய வாசனைகள் அன்னி உற்றுடணுமன்னா அதுக்கு என்ன செய்யணும் ஆக்சுவலான்னா பாஸ்ட்டு பற்றி நடந்து போன நம்ம விஷயங்களை பற்றி யாராவது விஷயம் பற்றி நடந்து போன காலம் கடந்து போன காலத்தை பற்றி ரிகலெக்ட் பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது விசாரிக்கக்கூடாது அப்படின்னா ட்ராப் த பாஸ்ட் அப்புறம் ஃப்யூச்சர் பற்றியும் வரி பண்ணிக்காத பாஸ்ட்டில் வந்து நம்ம எல்லோரும் நிறைய தவறைகள் செஞ்சிருப்போம் எப்படியோ வாழ்ந்திருப்போம் பரவாயில்ல இப்போ நீ இது கேட்குற இல்லை இப்போ இதில் மனசு போடும் அதெல்லாம் மறந்துடும் அதனாலதான் கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார் இல்லையா அபிஜேத்து சு அபிஜேதி பாபேபியே சர்வேபிய கிருத்தமாக சர்வம் ஜானப்ளவே நைவ ருஜினம் சந்தரிஷ்யதி அதனால் நிறைய பேருக்கு இந்த கில்ட்டி ஃபீலிங்கு பாபம் பயம் நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன் எப்படியோ வாழ்ந்திருக்கேன் எல்லாம் அதனால் எல்லோரும் வாழ்க்கையிலும் தவறு செய்யாதவனோ யாருமே இருக்க முடியாது ஏதோ ஒன்றும் அதனால் அந்த பாஸ்ட் ரிகலெக்ட் பண்ணி ரிக்ரெட் பண்ணாது நீ எவ்வளோ பாப்பியா இருந்தால் கூட பாப்பிகளில் வடகட்ட வடகட்ட பாபி அப்படின்னா சூப்பர் பாப்பியா இருந்தால் கூட சர்வேபிய பாபக்ருத்தமாக அந்த பாருங்க சூப்பர் இலேட்டிவ் டிகிரி சொல்கிறார் பகவான் கீதை ஆனால் மைடியர் லிசன் இனி உனக்கு எப்போ எந்த ஸ்வரூப ஜானம் ஏற்படுறதோ இல்லைன்னா இந்த ஸ்வரூப கிரானம் தெரிஞ்சுக்கணும் நீ திரும்பி இங்கே வந்தாயோ சத் சங்கத்தில் கலந்துக்கிட்டு சிரவணம் மனனம் செய்ய தொடங்கிட்டாயோ சர்வம் என்னது உன்னுடைய பாபமெல்லாம் எத்தனை மூட்டாவது இருக்கட்டும் தீப்பெட்டி அப்படி மேஜிஸ்டிக் ஏற்றின உடனே எவ்வளவு இருட்டு எத்தனை வருஷமா இருந்து இருட்டானாலும் சரி பட்டனு பறந்து போன மாதிரி சர்வம் உன்னுடைய பாபம் பயம் ஃப்யூச்சர் பயம் சர்வம் ஜானப் ப்ளவே இந்த ஜானமனை காற்றுனால அது மொத்தம் விருஜினம் சந்தரிஷ்யதி எல்லாம் பஸ்மாய் நீக்கப்படும் அதனால தான் இப்போது பாஸ்ட் பற்றி நினச்சிட்டோ போன ஜென்மம் என்ன பண்ணாலும் எனக்கு கர்மம் இப்படி இருக்குது அப்படி இருக்கு இந்த கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அப்புறம் புண்ணிய பாபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பேசுகிறவங்களுக்கு ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியில்லை அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வந்து நம்ம கற்றுக்கணும் பகவான் சொல்லியிருக்காரு அதனால் ப்ரெசண்டில் வாழ கற்றுக்கணும் ப்ரெசில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் நம்ம வாழறதே மனசு நாங்கள் வைக்கிற படகிட்டா அதுதான் சுவாமிஜி சொல்கிறதே வேர் எவர் வாட் எவர் வென் எவர் லெட் மீ லீவ் ஹண்ட்ரட் பர்சன்ட்ன்னா லிவிங் இன் ப்ரெசென்ட்னு அர்த்தம் அதனால் இந்த ப்ரெசண்டில் இருக்கும்போது ஏன்னா அங்கே பாஸ்ட்டோடைய ரிக்ரெஷனு கிடையாது ஃப்யூச்சரை பற்றி ஃபியரும் கிடையாது அப்போ அது ரெண்டு இல்லைன்னா என்ன இருக்குது ப்ரெசண்ட்டில் ஹாப்பினஸ் தவிர இன்னொன்று இல்லை நீ ப்ரெசென்ட்லேயே இருந்துச்சுன்னா நமக்கு நினைக்கிற நமக்கு வர துக்கமும் கவலை எல்லாம் கூட ஏதர் அபவுட் த பாஸ்ட் ஆர் அபவுட் த ஃப்யூச்சர் நாட் அபவுட் த ப்ரெசண்ட் பிகாஸ் ப்ரெசண்ட்டில் துக்கம் இல்லை ஏன்னா ப்ரெசென்ட்டில் ஒன்று இருக்கிறது இந்த சைதன்யம் ஜீவனம் எக்ஸ்ப்ரெஷன் தான் இருக்கு அதனால தான் லிவ்இன் ப்ரெசண்ட் த பிரசண்ட் இஸ் ப்ரெசென்ட் ப்ரெசென்டேஷன் ப்ரெசென்ட் பிரெசன்ட் பை த காட் டு அஸ் அதனால் இந்த ப்ரெசென்ட் லிவிங்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் అదికి ఎన్న పన్నడం అప్ప బ్రహ్మచింతన భగవత్ చింతన మైండ్ అప్ప పాస్ ఫ్యూచరు పోయిట్ అదే పడకం అప్పుడు అదికి ఉడనే ఎన్న పన్నడం టెక్నిక్ నారాయణ నారాయణ మనసులో ఉడనే భగవన్ నమం కొంట ఇది ప్రెసెంట్ యాక్షన్ అది మనసులో చాలా వై తర్ణాను இந்த ப்ரெசண்ட் ஆக்ஷன் இந்த ப்ரெசண்ட் ஆக்ஷனில் அதுதான் சத்தியம் ஏன்னா சத்தியம் இப்போ இருக்குது சத்தியம் இப்போ இருக்குன்னு தெரியல என்ன சத்தியம் அப்புறம் இருக்க போகிறது அனு சொன்ன அது எப்போ அப்போது இல்லை இப்போது இப்போ நான் அதுதான் அவ்வளோதான் மிச்சமெல்லாம் இந்த வரி ஃபியர் இதெல்லாம் விட்டுவிடணும் தான் பகவான் ஈஸ்வரன் தான் இது எல்லாம் ஈஸ்வரன் சேர்ந்தது ஈஸ்வரன் தான் இத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்கிறாரு செய்கிறவர் அவரே பார்த்துவார் அவரது இது இந்த சரீரத்துக்கு என்ன ஆனாலும் சரி இது இன்னைக்கு இறந்து போனாலும் சரி யாருக்கு என்ன ஆனாலும் சரி எல்லாருமே பகவத் பகவானுடைய சொத்து பகவானுடைய ஸ்வரூபம் தானே భావన అహంకారం భాన వందనే అప్పు నను చడర్ ఫ్యూచర్ ఇది నల్ల ట్రైనింగ్ పన్న పట్టింగ్ అబౌట్ ద పాస్ట్ అండ్ స్టాప్ వరీంగ్ అబౌట్ ద ఫ్యూచర్ అదికి ఎప్పు ఎప్పుడు రెండు పడకరమో అనన్యాశ్చింతోమం ఏ జనాపరియుదే యోగక్షేమం இது ரெண்டுத்துடைய கவலை நமக்கு இருக்காது அது பகவான் பார்த்துக்குவார் சொன்னார் பார்த்துக்குவார் பார்த்துக்கிறார் அவர் தான் பார்த்துக்கிறாரு அவர் தான் இருக்கார் இந்த நான் அனைது இல்லாமல் இருந்தால் எல்லாம் க்ஷேமமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்போ ஹாப்பினஸ் பிரகடனமாகறதுன்னு அர்த்தம் பகவான் நம்ம மூலமாக வெக்தமாகிறார்னு அதனால் பகவானுடைய தரிசனம் ஒன்றும் கிடைக்காது அது எது காட்சி மாதிரி தரிசனம் வந்து போகிறது கிடையாது இஃப் த ஹாப்பினஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆல் த டைம் த்ரூ அஸ் நம்ம மூலமாக அப்போது நம்ம வந்து பகவானு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருங்க நானே இது இல்லை அதனால தான் மேக் நம்முடைய வாழ்க்கையுடைய க கோல் என்ன இருக்கணும்னா எவ்ரிடே லெட் மீ எக்ஸ்ப்ரெஸ் த ஹாப்பினஸ் சேஞ்சோ செய்யாமையோ ஏதாவது பை டூயிங் ஆர் நாட் டூயிங் பை மை பர்பஸ் ஆஃப் மை ப்ரெசன்ஸ் இந்த வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிறது ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அது அபியாசம் இதுதான் ஆத்தியாத்மிக சாதனை அப்படி சொல்லி இரநூத்தி எழுபத்தஞ்சிலும் அநாத்ம வாசனி ూతాత్మవాసనా నిత్యాత్మనిష్టవ స్ఫుటా స్ఫుటా ఇంకే ఉపాయతారు మేలు చూడటారు ఉపాయము ప్రజ్ ప్రగ్న ప్రజ్ఞాతి సంగర్షణేనా அனாத்ம வாசனா ஜாலை திரோபூத்த ஆத்ம வாசனா அனாத்மா வாசனைகள் நமக்கு நிறைய இருக்குது அதுதான் படகி ஹேபிட்வலாக இருக்குது தேகம் பஞ்ச கோஷங்களா அனாத்மா இதெல்லாமே அந்த வாசனை வலையிலிருந்து திரும்பி நம்ம வெளியில் விடுபிச்சுக்கிறதுக்கு வர்றதுக்கு திரோபூத்த அப்போது என்ன ஆத்ம வாசன நான் ஆத்மா நானும் பிரம்மம் நானும் தேகமில்லை நாகம் தேகம் நாகம் தேகம் சரியா ஸோ இப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல இப்படிப்பட்ட மந்திரத்தோட ஸ்டார்ட் பண்ணணும் சரியா அப்படி நிரந்தர ஆத்ம சிந்தனை நான் ஆத்மா நான் தேகமில்லை நாகம் தேகம் கோஹம் சோகம் அஹம் சஹ சோகம் நாஹம் ஜீவ கோஹம் அகம் பிரம்மாஸ்மி அகம் சோகம் இப்படி நானும் நான் ஆக்ட் பண்ணுற ரோல்ஸ் எதுவுமே நான் கிடையாது நான் ஹஸ்பண்டு கிடையாது ஃபாதரு கிடையாது தண்ணு கிடையாது ஆஃபிஸருக்கு கிடையாது குடிமகனுக்கு கிடையாது நான் மனிதன் முதல் ஸ்டெப் நான் மனிதன் இல்லை மனிதன் ஷரீரம நினச்சிக்கல்லையா ஷரீரம் அனுப்பி சொல்கிற மனிதன் நான் இல்லை தேகம் அப்புறம் நான் மனிதன் இல்லை முதல் ஸ்டெப் நான் எந்த ரூல்ஸ் என்னோடது இல்லை நான் மனிதன் முதல் மனிதன் அப்புறம் தான் ரோல்ஸ் வந்துச்சு ரோல்ஸ் ஆர் ரோல்டவே மனிதன் இந்த நான் மனிதன் இல்லை நான் பிரம்மே தான் நடுவில் என்ன நிற்கிறது நான் தேகம் நான் தேகம் இல்லை நான் பிரம்மம்தான் நான் ஜீவனும் இல்லை எனக்கு புனரபி மரணம் ஜனனம் இல்லை நான் பிரம்மம்தான் இப்படி சொல்லிட்டே இருக்கணுமா நித்திய ஆத்மனிஷ்டையாக பாருங்கோ நித்தியம் நித்திய ஆத்மனிஷ்டையான்னா என்ன அர்த்தம் சத் சங்கத்வே நிச்சங்கம் சத்சங்கத்தினால மட்டும்தான் நித்திய ஆத்மசங்கம் சத் சங்கம்னாவே அர்த்தம் ஆத்மசங்கம் அனுதான் அர்த்தம் ஆனால் நம்மனால குடும்பத்தில் சம்சாரத்தில் இருந்து ஆத்மாவுடைய சிந்தனை சங்கத்தில் ரொம்ப இருக்க முடியல அதனால் நம்ம வாசனாட்சியம் எல்லா பூர்த்தியாக ஆகிற வரைக்கும் நமக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி வர வரைக்கும் சத் சங்கத்தில் குரு கிட்ட போய் சிரவணம் பண்ணணும் சத்சங்கத்துவே நிசங்கத்துவம் ஏற்படும் அதுதான் அனாத்ம வாசனா ஜாலை திருவூதமான நிசங்கம் இதெல்லாம் நித்திய ஆத்மனிஷ்டையாக அதனால் சத் சங்கத்தின் ஒருக்காகவும் விடக்கூடாது இப்படிப்பட்ட நல்ல சௌரியமான ஒரு அமைப்பு பகவான் இதுக்கு மேலே என்ன குரூப்பை பண்ணுவார் பாருங்க சத் சங்கத்துக்கு தயாராகி ட்ரெஸ்ஸு போட்டுகிட்டு வெளியில போக வேண்டியதில்லை இப்போது இந்த கொரோனா பீரியட் வெஹிக்கிள் தேவையில்லை காசு தேவையில்லை நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வீட்டில் இருந்துகிட்டு அழகாக ஸ்ரவணம் பண்ணலாம் ఇదికి మేల భగవన్ ఎన్న అనుగ్రహం పండ్వా ఇప్పుడు పట్ట ఎత్తన టైమ్ ఎల్ అయితే తెలియ ఎత్తం అవర్ ఎపిసోడ్ అప్పుడే తొందర కేటి ఫాలో పన్నీ చింతికి ఎన్నుతారు అప్పుడల్ల కొంచెం అప్లకేషన్ పన్నడం ఓ అదే నిరంతర నిత్య తేషాం నాశే സതി സതി ആ അതെല്ലാം അനാത്മ പഞ്ചഭൂതങ്ങൾ നാനിക്ക പഞ്ചകോശങ്ങളുടെ ഇതെല്ലാം വാസന എല്ലാ തേഷാം നാസേ എന്നറോം സ്വയം ഭാതി സ്ഫുടാ സ്ഫുടാ സ്വയം സ്വയം വ്യക്തം സ്വരൂപം ഭാതി இந்த பாத்தியனி வார்த்தை சொல்லும்போதில் ஏதோ வெளிச்சமோ அப்படியெல்லாம் இமேஜின் பண்ணிக்கூடாது தெளிவு புத்தியில் தான் தெரியுறது ஐ இதெல்லாம் எதுவுமே நான் இல்லை ரொம்ப கிளியராக தெரியுது அது எல்லாமே அனித்தியமாக இருக்கு நினைவு வருது கனவு வருது தூக்கம் வருது போகிறது வரதி போடுறது எல்லாமே பால்யாவஸ்தை வந்துச்சு போச்சு கௌமார அவஸ்தை வந்துச்சு போச்சு டீனேஜ் வந்துச்சு போச்சு நடி வயசு வந்துச்சு போக போகிறதே மூப்பு வரும் வந்துச்சு சில பேருக்கு அதுக்கப்புறம் இந்த சரீரம் காணாமே கூட போகும் ஆனால் நான் எங்கேயுமே போக மாட்டேன் நான் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா எனக்கு கால் காலில்லை கையில் போகிறதுக்கு அது மட்டும் இல்லை நான் எல்லா இடத்துலையும் நானே இருக்கேன் அப்படியே அந்த ஜானம் இந்த தெளிவு ஏற்படுறத பாதி ஸ்வயம் ஸ்புட்டா ஸ்புட்டான்னா ரொம்ப கிளியர் கிறிஸ்டல் கிளியராக என்ன இருக்கிறது அதுதானே இருக்கிறது அதான் நம்ம தான் தேவையில்லாமே மேலே எத்தனையோ போட்டி போட்டி பொத்தி மறைச்சி வச்சுக்கிட்டோம் நம்மளே வச்சுக்கிட்டோம் விட்டுடிப்போ अप्रों 276 यथा यथा प्रित्य मनः तम्मनह तथा थदा मुझ्च दिभाह्यवासनाह निस्सेशमोप्षे सदिवासनानाम आत्मानु भूति प्रिति बंध शून्याम। नमुडिये कन्नोट्टत्त नि मार्त्त करों। एंदलव की एंदलव की என்ன கண்ணோட்டம் மாற்றிக்கணும் இப்போ தான் சொல்லிவிட்டுமே லிவிங் இன் த ப்ரெசெண்ட் ஒன்றும் அப்புறம் உலக அப்படியே ஆக்செப்டிங் த வேர்ல்டு ஆஸ் இட் ஈஸ் இது என்ன நிறைய வாட்டி உலகம் தொந்தரோ பண்ணுற மாதிரி தோணும் நமக்கு உலகத்தனை சரி பண்ணணும் மாற்றணும் அவங்கள மாற்றணும் இவங்களை மாற்றணும் அதனால் மைக்ரேட் த அட்டென்ஷன் ஃப்ரம் தி స్థూలం గ్రాస్ టు ద సటిల్ సరే స్లోకూడే అర్థం ముడిచిట్టు ఇంత సాధన ఎన్నది మైగ్రేటింగ్ ద అటెన్షన్ అన్న ఎన్న అనేది సో యథాయథా ప్రత్యేక అవస్థితం మన మనసు ఎంత ఎంత అంతర్ముఖమీ అంత సూక్ష్మ విషయతని కవనికరదో అది సాధనమద్రి கதா ததா அந்தளவுக்கு 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 இந்த பாஹ்ய வாசனை விமுஞ்சதி உட்டி போகும் முஞ்சதி ஸோ எந்தளவுக்கு எந்தளவுக்கு மனசு அந்தர்முகமாகறதோ அந்தர்முகசமாராத்யாம் பகிர்முகசுர்லபாம் அந்தளவுக்கு பாஹ்ய வாசனைகள் நம்மளை உட்டிட்டு போகும் இந்த வேர்ல்டு பீப்புள் அண்ட் இந்த பொசிஷன்ஸ் ரிலேஷன்ஸ் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டா இப்போது ஹார்ட் பொட்டேட்டோ மாதிரி ட்ராப் தான் அப்போது இப்போவே உனக்கு நிம்மதி சர்வத்தனி ட்ராப் பண்ண ஆனால் இரு இலோக்கத்தில் தான் இருப்பேன் உன் வீட்டில் தான் இருப்பேன் இந்த சரீரத்தில் இருப்பேன் ஆனால் மனசு நிம்மதியாக டிட்டாச் பாகிய வாசனை போகும் எப்பு நிசேஷ மோக்ஷே சதி எப்பு இந்த எல்லா பாகிய வாசனைகளிலிருந்து விடுதலை ஒரு கு பிசுறுகொடு இல்லாமல் நிசேஷமாக அதெல்லாம் நீக்கப்படுறதோ அதுக்கப்புறம் இந்த வாசனானாம் आत्मवासन आत्मानुभूतिः प्रतिबद् प्रतिबन्धशून्यमान एप्रतिबन्धमो आप्स्टकल्लादः स्वयं प्रकाशमान आत्मानुभूति प्रकाशति अधम् अर्ध सो अन यळौ कन्दके केन केन प्रकारेण तत् தத் கதனம் தச்சிந்தனம் தன் அன்யோன்ய ஆலாபனம் இப்படி அதிலேயே ஈடுபட்டு அனுப்ச்சுக்கோ எங்கே போகும் மனசு சொன்னது கேட்காம சுத்தமாகாமல் போகுமா அப்படின்னு சொல்லி ஸோ என்ன சாதனா பிரத்யேகவஸ்திதம்னா இப்போ சொன்ன மாதிரி நம்முடைய அட்டென்ஷன் வந்து இந்த கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நிறைய கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அதில் வந்து இந்த கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிற புலங்கள் முக்கியமாக ஒரு கண்ணு எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு கண்ணு தான் நிறைய பார்த்து கிரகிச்சுக்கிறது அந்த கண்ணு இந்திரியத்து கிட்டே வரணும் ஸோ இந்திரியத்துன்னு கிட்ட வந்தால் இந்திரியத்துக்கு உண்மையாக எது கூடையும் அத்தனை ஆப்ஜெக்ட்ஸுமே கன்று தெரிவிக்கிறது அவ்வளோதான் கண் இது நல்லதுன்னு சொல்லலை அது கட்டுதுன்னு சொல்லலை அது வேடு மனசுல ஒன்றும் சொல்லலை ஸோ கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸில் ஒன்று விட்டுட்டு ஐ எம் டாக்கிங் அபவுட் த பிரத்யேக வசிதம் பிரத்யேகன்னு உள்ளுக்கு உள்ளக்கு உள்ளக்கு எப்படி அந்தர்முகம் பண்ணால் என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும் அப்புறம் சென்ஸ் ஆர்கார்கான்ஸ் இந்திரியங்கிட்ட நே மனசு கிட்டே வரணும் ஸோ அப்போது இந்திரியங்கள் கிராஸ் ஆயிருக்கு மனசு சூக்மமாக இருக்கு அந்த சூக்மமான மனசு கிட்ட வந்தால் இந்திரியங்கள் எல்லாமே மனசுக்கு சமம் மனசுக்கு அஞ்சு இந்திரியங்களும் சமம் அது மட்டும் இல்லை எல்லாத்தையும் கிரகிக்கிறது மனசு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஆனால் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு நாம் அது ஒட்டுக்கலை ஆக்சுவலாக எதுக்குமே ஸோ சூக்மமான மனசை கெட்ட வந்தோம் சரி மனசு அப்பப்போ கொஞ்சம் வக்கரமாயிடுது அப்புறம் மனசு கவலைப்படுறதுன்ற மனது கவலைப்படலை அகங்காரம் கவலைப்படுறது வி விட் காட் ஹர்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அகங்காரம் இருக்கேன்னு அர்த்தம் அகங்காரம் போயிடுச்சுன்னு அர்த்தம் என்னன்னா நம்ம எதுனாலையும் ஹர்ட் ஆக மாட்டோம் யாருன்னு ஹர்ட் பண்ண மாட்டோம் அதுதான் அடையாளம் அதனால மனசு இப்படி அப்படி இருந்தால் கூட மனசுடைய சேஷ்டைகள் போக்கு புத்திக்கு தெரியறது ஆ புத்தி சூக்மம் இன்னும் இப்போ மனசு கிராஸ் பார்த்தீங்களா ஒன்று ஒன்று கிராஸில் வந்து சூக்மத்துக்கு கிராஸில் வந்து சூக்மத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் புத்தியில் கூட வேற்றுமை இருக்கிறது அங்கே டெசிஷன்ஸு ஆனால் அது எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிற சைத்தன்யம் ஆத்ம கிட்ட வரணும் அந்த சைத்தன்யத்தில் அதுதான் சூக்ஷ்மா சூக்ம தரம் நித்தியம் தத்வமேவத்வமேவ தது கைவல்யோபனிஷத்து ஸோ ஆத்மா கிட்டவரணும் தான் பிரத்யக் அவஸ்திதம் மனஹா பாருங்க மனசு சென்டரில் இருக்கு நம்ம எங்கே நின்று ஸ்டார்ட் பண்ணோம் மனசு இந்திரியங்கள் மூலமாக இந்திரியங்கள் வந்து பாகிய விஷயங்கள் அப்படி தானே ஸோ பாகிய விஷயங்கள் நின்று இந்திரியங்களை கெட்டு வாங்கோ இந்திரியங்களை கவனிச்சு ஆரம்பித்தால் இந்திரியங்களே சூக்மான் மனசு கிட்ட வாங்கோ மனசு கிட்ட இருந்து புத்தி கிட்ட வரணும் புத்தி புத்தேஸ்து பரத சக ஆத்மா புத்தின்னு கூட பிரகாசிக்க செய்கிற நானும் அகம் అప్పుడని మనసు అదిలోప్ ఇదికి పేరు అంతర్ముఖమర్థం అప్పు ఎదుకు ఇంపార్టన్స్ కొడుకు మాటం ఏదో ఆప్జెక్ట్స్ ప్రెసెన్స్ ఆర్ ఆప్సన్స్ మేక్స్ నో డిఫరెన్స్ డిస్టే పది ఇరణి ఎళ్ళు ఇంక ఇప్పుడు ஒரு பத்து ஸ்லோகங்களுக்கு மேலே இந்த சூப்பர் இம்போசிஷன் அத்தியாசனை வந்து நீக்கணும் அத்தியாசனை நீக்கிறது அனை விஷயமே மறுபடியும் உறுதியாக பல ஸ்லோகங்கள் சொல்கிறாரு சுவாத்மன்யே வசதாஸ்தித்வ மனோ நசதி யோகின வாசனானாம் கஷய்சாத்த சுவாத்தியாசாபனயம் குரு இந்த இந்தியாச அபனயம் குரு அந்த ஆத்மா ஸ்வரூபமான உன்ன உன்னமேல இந்த அத்தியாச ஆரோபிக்கப்பட்ட இந்த பஞ்சகோஷங்களோ அகங்காரமோ இது அது எல்லாத்தினி அபனயம் அப்பணம் செய்ய தொடங்கு குரு நீக்கு நீக்கறதனே காரியக்கிரமம் கங்கா கிளீனிங் அந்த மாதிரி பண்ணு அன்றாரு இந்த வார்த்தை இப்போது அடுத்த பத்து ஸ்லோகங்களுக்குள்ளே இது வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இது இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேயே எழுபத்தி எழுபத் இன்னும் தெழுவதிலையே இது இந்த வார்த்தை சொல்லப்பட்டது அங்கே இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எலாபரேட் பண்ணுறார் ஸோ மேலே சொன்ன மாதிரி பிரத்யேக அவஸ்தித்த மனஹ அந்த தாட் கண்டினியூஷனாக சொல்லும்போது என்ன சொல்கிறாரு சுவாத்மனி ஏவ சதாஸ்தித்வா ஸோ இந்த மாதிரி ஆத்ம சிந்தனையே சதா ஆஸ் மச் பாசிபிள் முடிஞ்ச வரைக்கும் அதிலேயே ஈடுபடுறது பேசினாலும் சரி என்ன வேலை இருக்கும்போது கூட அந்த கவனத்தோடு பண்ணிட்டு ஆத்மான நான் எதுவுமே பண்ணலை எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு போயிடுது அப்படி சதாஸ்தித்வா இந்த சதாஸ்தித்வான்னால் எப்படி சார் அது முடியும் எப்போவுமே கண்ணு மூடி காரணமா வேண்டவே வேண்டாம் அப்படி இருந்தா இந்த யோகிகளுக்கு அப்படி செய்கிற அவனுக்கு பேர் யோகினகா யோகிநகான்னால் யார் கண்கள் மூடிட்டு எங்கோ தபஸ் குஹலோ அப்படி இருப்பாங்க எப்போ பார்த்த மெடிடேஷன்ல இருப்பாங்கன்னு அப்படின்னு இல்லை யோகிநகன்னா இந்த சாஸ்திர அத்தியனத்தின்னு ஒடுங்கா பண்ணி ஸ்ரவண மன நிதித்தியாசனே ரொம்ப சிம்சிரா பண்ணுறவனும் யோகி நகா அப்படின்னா இவனுக்கு பாஹிய இந்திரியங்களோடைய மனசோட கட்டுப்பாட்டு இருக்குது அதையும் சொல்லலாம் யோகினகா இந்த யோகிலிகளுடைய மனசு நஷ்யதி மனசு நசிஞ்சு போயிடுமா அது சொன்னாவே நமக்கு பயமாக இருக்கும் மனசு இல்லாமல் ஆகிடுமா சார் ஏன் பயம் தூக்கத்தில் ஆறு மணி எட்டு மணி நேரம் மனசு இல்லாமல் இல்லை என்னதாகி ஆகிப்போச்சு இப்போ நீ நல்லா இருக்க இருக்கேன் மனசு உள்ளாகவே இல்லாமே போயிடுச்சு போன போடும் போனா போகட்டும் போடா போடா மனக நசியது யோகினாக இங்கேயும் ஜாக்கிரதை மனசு நசிஞ்சு போகிறதுன்னா வேதாந்த சாஸ்திரம் கூட மனசின டிஸ்ட்ராய் பண்ணுறது மனசு நசிஞ்சு போகுமனே இதில் மனசில் இந்த வாசனைகள் எல்லாமே போயிடுவேன் மனசு இருக்கேன் வாசனாரஹித மனசு அப்புறம் சொல்லுவார் சத் ரஜோ தமோ குணங்கள் இல்லாத மனசு அப்புறம் மூணு குணங்கள்னு தாண்டி வந்த மனசு இப்படி ஆகும் ஸோ வாசனானாம் க்ஷய இந்த வாசனா க்ஷயம் ஏற்படும் அதனால தான் மனசு நஷியதுன்னு சொல்கிறோம் அது தவிர மனசு எதுக்கு நசிஞ்சு போகணும் மனசு என்ன அது சைத்தன்யத்தோட ஸ்வரூபந்தான் மனசில் வாசனாரகித்த மனசுதான் சைதன்யம் அலைப்பாயாமல் இருக்கிற மனசுதான் சைதன்யம் தாஹ்ய வாசனா இல்லாத கேவலம் பிரம்மாபாவ வாசனை மட்டும் அது வாசனை இல்லை அஹம் பிரம்மாஸ்மிஸ் நாட் த தாட் அகம் பிரம்மாஸ்மிஸ் நாட் தி வாசனா அது சத்தியம் நான் தேகம் அனேது வாசனை நான் ஜீவ ஜீவ வாசன அதனால அதனால் வாசனாம் க்ஷயா க்ஷய ச அத்த அதனால் என்ன பண்ணணும் சுவாத்சாபனயம் சுவாத்யாசாபனயம் குரு அத்தியாசனை நீக்கிறதுக்கு नित्यनिरन्तरप्रयत्नपण्णो एर्नूत्येळुवत् तमोद्वाभ्यां रजः सत्वमोत् तमोद्वाभ्यां रजः रजसत्त्वात् सत्वं शुद्धेन स्मोद्वाभ्यां रजः सत्त्व सत्त्वात् सत्वं शुद्धेन नश्यति तस्मात् सत् குரு அவஷ்டு நசிஞ்சு போறதுன்னு என்ன மனசுல இந்த மூணு குணங்களுடைய ரேஷியோ முதல்ல மாறணும் தமோ குண ரஜோகுணத்தினாலையும் சத்வாத் அண்டு ரஜ்தத்வாத் சத்வ சத்வகுணங்கள் மூலமாக இந்த ரெண்டு வச்சு தமோகுணம் நஷ்யதி தமோகுணத்தை முதல்ல நீக்கிக்கணும் என்ன இது ஆப்ஸ்டிக்கல் தமோகுணம் என்ன ரொம்ப லேசியாக இருக்கிறது சோம்பேறியாக இருக்கிறது போஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறது ப்ரோகாஸ்டினேஷனு அப்புறம் இதெல்லாம் சிரமம் என்ன என்ன கேட்குறது எவ்வளோ இதெல்லாம் கஷ்டம் லேட்டாக இஷ்டத்துக்கு தூக்கம் ஆலஸ்ய பிரமாத நித்ரா அேது மூணு விஷயங்கள் சொல்லப்படுறது இந்த ஆலஸ்யம் ஆலஸ்யம்னா ஏந்தியாச்சு ஆனால் சோம்பேறுத்தனம் அப்புறம் பண்ணுறேன் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் இன்னைக்கு எபிசோடு மாஸ்டர் சின்சியராக கரெக்டாக பேசி அப்லோட் பண்ணுறாரு ஆனால் நம்ம மட்டும் எனக்கு தெரியும் ப்ராக்டிக்கல் கஷ்டம் என்னன்னா இந்த இன்டர்நெட்டு ஒருங்காய் இருக்கணும் வீட்டில் ரெண்டு மூணு பேர் பார்க்குறாங்க பரவாயில்ல பணம் செலவு பண்ணுங்கோ நல்லா ஃபாஸ்ட்டாக பார்க்குற அன்லிமிட்டெடு இன்டர்நெட் வாங்கி வச்சுக்கோங்க வேறு எதுக்கு தான் பணம் செலவு பண்ணி சேர்க்கி வைக்க போகிறீங்க எவ்வளோ கொடுக்க போகிறீங்க பொண்ணுக்கு கொ பையனுக்கு அதனால் ரொம்ப ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்படுறவங்களை யாருமே இல்லை அதனால் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆ ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறேன்னு பொறுத்து தான் இருக்கும் இது எல்லாமே இங்கே த அவர் ப்ரையாரிட்டி அது தவிர நோ எக்ஸ்கியூசஸ் இந்த எக்ஸ்க்யூஸ் சொல்கிறதுக்கு பேர் தான் இங்கே பிரமாதம் பிரமாதம்னா தமிழில் பிரமாதம் வேறு ஓகே நீங்கள் சம்ஸ்கிருத்தில் பிரமாதம்னா கமிட்டிங் த சேம் மிஸ்டேக் அண்ட் எக்ஸ்க்யூஸ் எக்ஸ்கியூஸ் இப்படி தான் எல்லாத்துக்கும் எக்ஸ்க்யூஸ் சொல்கிறவனு ஆத்யாத்மிக வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு லைக்கே இல்லை அதனால் மேக் இட் எ பாயிண்ட் எத்தனை க குறைஞ்சி எக்ஸ்க்யூஸ் வார்த்தை உபயோகப்படுத்தாமல் இருப்போமோ அந்தளவுக்கு இன்னி ஆன்மீகத்தில் முன்னேறுற அர்த்தம் సో ఆలస్య ప్రమాద నిద్ర ఓవర్ టూ మచ్ స్లీప్ ఇది తమోగుణం ఇది వది మొదలు రజోగుణత్తనా కొంచెం యాక్టివేట్ పన్నకు యోగా పండు సూర్య నమస్కారం పండు రన్నింగ్ రేస్ పండు వాకింగ్ పో ఏదో పండు వీటి వేలే పండు వీటి తొడ క్లీన్ పన్ను ఎలా పన్నవే ఎలా పన్ను షో అప్పుడే రజో గుణత ఉరువాట్ అం సత్వగుణం కూడా అప్పుం ఇ సత్వం వందే శుద్ధేన నశ్యతి ఇది అంత సత్వగుణము కూడా సత్వగుణాలు వర్ అహంకారము అంది అందుకూడ పోనుమలద భగవన్ వందే పదివద్దు అధ్యాయతలో గుణత్రయ విభాగ యోగంలో పేసంబోదూ ఇంద విషయతని చల్వారు குணாதீத புருஷாக எப்படி குணாதீத புருஷன் ஆகிறது குணாத்தீத நான் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்குறான் இந்த ஒரு பகவான் நிறைய ஸ்லோகங்கள் பதில் சொல்லியிருக்காரு ஒரு ஸ்லோகம் மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன் அப்போது இங்கே இங்கே ஒரு நல்ல அழகான விவரணை கொடுக்காரு கொடுத்துட்றாரு சுவாமிஜி என்ன அது என்ன இந்த சுத்தேன அன் அர்த்தம் என்னென்னா இந்த சுத்தம் அனைய வார்த்தை சைத்தன்யம் சைத்தன்யத்து மேலே மனசு ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி மனசு வாசனாரஹிதமாகி சைத்தன்யத்து மேலே ஃபோக்கஸ் ஆகும்போது அது மனசு சைத்தன்யமே தான் அதனால் சுத்தேனா க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி அண்டு நியர்னஸ் ஆஃப் தி சைத்தன்ய சிந்தனை மனசில் அந்த சத்வகுணம் கூட எல்லாமே செய்யுமா சுத்தேனா ஆத்ம அர்த்தம் இங்கே ஸோ சத்வ அண்ணா என்ன அர்த்தம்ன்னா சத்தன்னா சத்தியம் பரமாத்மா அந்த துவம் ஆட் பண்ணும்போது சத்வம் அண்ணா பரமாத்மா நெஸ் குட் குட்னெஸ் பேட் பேஸ்ன்னு சொல்கிற மாதிரி தத்து பரமாத்மா இல்லைன்னா டிவைன் அனுப்பிச்சா சத்தன்னா டிவை சத்வம் டிவைநெஸ் ஆறு பரமாத்மான்ஸ் அப்போ அது பாருங்க எப்போ சத்வம் அனு சொல்கிறோமோ அது ஆக்சுவலாக குணம் இல்லை ஒரு லெவலில் அது புரிஞ்சுக்கிறோம் குணம்னு அனுக்கிறோம் தவிர அதனால் தான் அதையும் உனக்கு இன்னும் ஏதாவது அகங்காரத்தே உருவாக்குறது உன்னுடைய நல்ல குணத்தினாலும் நல்ல சேஷ்டகினாலும்னா அந்த ஆப்ஸ்டிக்கலும் நீக்கிறதுக்கு சத்துவம்னா டிவைன்னஸ் தான் அங்கே மைண்ட் இருக்காது அது அதுதான் முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்னது மன மனம் மனமெங்கு இருக்கு மானசந்துகிம் மார்கணே குருதே நைவமானசம் மானசம் ஆர்ஜவாத் శుద్ధ సత్వం అన్న అర్థం సత్వం ప్యూర్నెస్ ఎదుక ప్యూర్నెస్ మనసులో ఇ మనసు ఆత్మ కూడా అంగ అణం మూడు ఎదుమే ఆక్ట్ ఆగ్రదల్ల సవస్థకు వందిచు అప్పు గుణాతీతను పురుషని పిల్లంబోదో భగవన్ వది గీత చూ్యం యదా య్రష్టాను పశ్యతి గు్య పరం వేత్తి మద్భావం సోధి గచ్చతి ఇందాతీత పురుషను ఇందుద్ధ తత్వంలో వందవను అవునకి తెరించుకోవతి ద్రష్టాను పశ్యతి குணேபியா அந்நா ந கர்த்தாரம் வேறே கர்த்தானேது யாருமே இல்லை குணங்கள் தான் இந்த பண்ணுறது எல்லாமே அது எல்லாம் எப்போ எப்போ எப்படி எல்லாம் அப்படி மாறுறதோ குணங்கள் தான் கர்த்தாரம் நான் அந்நா குணேபியாக கர்த்தாரம் அது அப்படினு சொல்லிட்டு எதா திரஷ்டானு பசதி அப்புறம் இந்த மாதிரி யோசிச்சுட்டு திரஷ்ட குணங்களுக்கு கூட அப்பாறப்பட்டு இருக்கிற சுத்த சத்துவம்ன சுத்த சைத்தன்யம் குணேபியஷ்ட பரம் குணங்களுக்கு தாண்டி நிற்கிற அந்த சைத்தன்யம் பரம் வேத்தி அது தெரிஞ்சுக்கிறானோ அது மேலே மனசுன்னு ஃபோக்கஸ் பண்ணானோ அப்போ அங்கே என்ன இருக்கு அவனும் இல்லை சாதகன் இல்லை மனசு இல்லை நானே அவன் ஆயிடுவான் అది అధికచ్చతి మద్భావం మై ఓన్ బీయింగ్ అండ్ హీ బికమ్స్ వన్ అన్ అర్థం పరమాత్మ జీవాత్మన్ రెండు ఇలా సోది గచ్చతి ఇప్పుడు భగవంత్ భగవన్ వంద భగవద్గీతలో చల్లికారు అంతది వందరూత్రి ఎంబదవది ప్రారబ్ధం పుష్యతి వపుహు ఏతే నిశ్చిత్య నిశ్చలః ధైర్యమాలంభ్య యత్రేన స్వార్ధ్యా సాపనయం కురు సో ముందావదే శ్లోకత్రు ముడిచిట్టొమా సో తస్మా తัง గది సొల్లాలని అనుకురే தத்துவம் அவஷ்டபியா பார்த்தீங்களா தத்துவம் டிவைநு நீ டிவை நம்ம அப்படி இரு நீ தான் நம்மறது என்ன அதுதான் சத்தியம் அப்படியே இருந்த அப்படினு இருக்கிறதுக்காக சுவாத்தியா சாபனயம் குரு அத்தியாசன் எல்லாத்தினே நீக்கு இந்த ஸ்லோகம் இப்போது பிரார்த்தம் புஷ்யதி வபுரிதி இந்த சரீரத்துக்கு வர ஆயுஷு ஐஸ்வர்யம் அண்டு ஆரோக்கியம் இது எல்லாமே கூட லோக சூத்திரத்தில் சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் தி பிராரப்தா அதெல்லாம் ப்ரீ டிட்டர்மைண்ட் ஆல்ரெடி அதனால தான் அடுத்த க்ஷணம் இந்த சரீரம் உளுந்து போனால் உளுந்து போகும் யாருக்கு தெரியும் அதனால தான் பி ஹரி இப்போ கேட்ச் பண்ணணும் இப்போ டிஸ் இப்போ டிக்ளேர் பண்ணணும் ஐ ஆம் த பிரமன் ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் ரியல் எசென்ஷியல் நேச்சர் அதுக்கப்புறம் இந்த சரீரம் இருக்கிறதோ போகிறதோ என்னாகுமோ வியாதி வருமா ஆரோக்கியம் இருக்குமா டோன்ட் வரி அபவுட் ஆல் தட் இப்போது அதுக்கு தான் இது இப்போ இல்லைன்னா அப்போது அப்புறம் இல்லை அதனால் இப்போ இங்கே க்ளைம்

அதுக்கு தான் இங்கே சொல்கிறாரு பிராரப்தம் அனேதி இந்த மனுஷ் புஷ்யதி இந்த சரீரத்தின்னு பிராரப்தம் தான் புஷ் பண்ணுறது புஷ்யத்தை என்ன போஷிக்கிறதுன்னு அர்த்தம் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க புஷ்ஷிக் அதுதான் தள்ளுறது கொஞ்சம் நேரம் ஆரோக்கியம் கொஞ்சம் நேரம் வியாதி கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி மனசு இந்த ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் எல்லாம் கரண்ட் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நடக்கிறது வப்புஹு அப்படின்னு சொல்லி இத்தி நிச்சித்தியா இது ஒடுங்க ஒத்துக்கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இது சொல் இதுதான் சத்தியம் அன் தெரிஞ்சுக்கிட்டு இது பிராரப்தம் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்புறம் தைரியமாயிரு தைரியமாயிருஷலமாக தைரியத்தினே அவலம்பனம் பண்ணணும் தைரிய தைரியத்தினை வளர்த்துக்கோ பயப்படாது மூப்புக்கு வியாதிக்கு மரணத்துக்கு பயப்படாது அதெல்லாம் உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் అని అప్పుడే ఏది కొతురు డైవర్స్ కొడుతురు కుట్టికొడు ధైర్యం అవ ధైర్యం ఆలభ్య అప్పు ఆన పని ధైర్యమే అదన ఫుల్ ఎఫర్ట్ విత్ గ్రేట్ ఫుల్ ఎఫర్ట్ ప్రయత్నేన యత్నేన స్వాధ్యయాసాపనయం కురు స్వ అధ్యస స్వాధ్యాసాపనయం గురు நாளைக்கு பார்ப்போம் இன்னும் இது கீழே கொஞ்சம் சில ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்குது ஸோ ரொம்ப அழகான அத்தியாசம் எப்படி நீக்கிறது அனைதையும் நமக்கு இங்கே சங்கரர் காட்டி கொடுக்குறாரு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய வா வசிஷ்யதே ओम शांति 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 हरि ही।, ही ओम श्री गुरुभ्यो नमः हरि ही ओम हरि ओम